இது ஒரு சின்ன ஹாபி ஒர்க்கு. இந்த ஹாபி ஒர்க் வந்து எதில் பண்ணியிருக்கேன்னா அர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பண்ணியிருக்கேன். இதோட கான்செப்ட் என்னென்னா பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்து ஏரில் வந்து டிஸ்பிளே ஆகும். எப்படின்னா இந்த டாட் போர்டு வந்து 360 degrees ரொட்டேட் ஆகும்போது இதில் வந்து என்னோடய பேர் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இந்த அர்டினோ யூனோவில் வந்து அர்டினோ ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அர்டினோ ஐடியில் வந்து நான் வந்து என்னோடய நேம் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு டாட் போர்டு, டாட் போர்டில் வந்து 8 LEDs வந்து வச்சுருக்கேன். ஒரு 8 10K ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 9 volt பேட்டரி, ஒரு அர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர், அப்புறம் வந்து ஒரு விவோ மோட்டர். விவோ மோட்டரில் வந்து அதுக்கு அதோட ஷாப்பில் வந்து இந்த என்டையர் அசம்பிளியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நான் பவர் பண்ணோடனே 8 LEDs வந்து மாறி மாறி சுவிட்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பட் ஆனால் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து எதனால் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா கீழே வந்து ஒரு விவோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த விவோ மோட்டரை வந்து நான் வந்து பவர் சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்னோடய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அது எப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து டார்க்கில் வந்து வச்சுருக்கேன் அந்த அசம்பிளியை. இப்போ வந்து பவர் ஆன் மோட்டரை வந்து பவர் ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள் என்னோடய நேம் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. இப்போ வந்து இந்த மோட்டரோட ஆர்பிஎம் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து அகைன் மோட்டர் வந்து பவர் வந்து அதிகம் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள்.